ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான சுவையான காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி காளானில் இருக்க நன்மைகளை பார்த்துடலாம். காளானில் விட்டமின் சி, டி, இரும்பு சத்து, செலினியம், உடல் எடையை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் காளானில் முக்கிய கண்டென்ட் இருக்குது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் காளானை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி, இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 1/2 மூடி தேங்காய், பொட்டுக்கல்ல, கசகசா, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம், 1 பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 200 கிராம் காளானையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காளான் சேர்த்ததுக்கப்புறம் காளானில் தண்ணி விடும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வதங்கிடுச்சு. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து காளான் வந்து சீக்கிரம் வெந்துடும். 1 கொதி 2 கொதி வந்தோடனே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேங்காய் சேர்த்தும் அதிகமாக கொதிக்க வேண்டாம். 2-3 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். இப்போ கொத்தமல்லி இடை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான் சுவையான காளான் கிரேவி ரெடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் A2K Kitchen. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.